ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற காயின் பார்த்து பார்த்திங்கன்னா லூனா நெர்ரான்னு சொல்லுவாங்க நெர்ரா அந்த காயினை பற்றி தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம் வாங்க வீடியோ கொள்ள போகிறான் நான் காயினை பற்றி பார்க்கறதுக்கு முன்னாடி சில தகவல் முக்கியமாக சொல்லிடுறேன் நம்ம சேனலில் இது வரைக்கும் காயினை சம்மந்தமாக பல வீடியோப்பட்டு வரோம் இதில் முக்கியமான தகவல் தகவல்னான்னு சொல்லு கேட்டிங்கன்னா முதல்ல நீங்கள் வந்து காயினை இன்வெஸ்ட் பண்ணுறது வந்து உண்மையான காயினாக ஃபேக்கான காயினு தெரிஞ்சுக்கோங்க ஏன்னா இப்போ கிரிப்டோ தான் வந்துட்டு நிறைய ஸ்கேம் நடக்குது அப்போ வந்து முதல்ல கவனமாக இருங்க கிரிப்டோ கரன்சியில் நிறைய ஸ்கேம் நடந்துகிட்டு இருக்குது நம்பி ஏமாற வேண்டாம் உண்மையான கரன்சியாக இல்லை பொய்யான கரன்சில் தெரிஞ்சுக்கோங்க நான் முன்னாடியே சொல்லியிருக்கிறேன் ஒரு காயின் வந்து லிஸ்ட்டில் இல்லைனா காயின் மார்க்கெட்டுக்கு அப்பில் இல்லைனா அந்த காயினில் முடிஞ்ச அளவுக்கு இன்வெஸ்ட் பண்ணுறத குறைச்சிக்கோங்க ஏன்னால் லிஸ்ட்டில் வந்து பிற்பாடு கூட நீங்கள் வந்து இன்வெஸ்ட் பண்ணிக்கலாம் பிரச்சனை கிடையாது லிஸ்ட்டில் வர்றதுக்கு முன்னாடியே நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணிங்கன்னால் கண்டிப்பாக அது வந்து பாதிப்பு தான் உண்டு பண்ணும் ரொம்ப கம்மியாக இருக்குது விலை அதனால் வந்து நான் இன்வெஸ்ட் பண்ணேன் அப்படின்ற மாதிரி காரணத்தை வச்சு இன்வெஸ்ட் பண்ண வேணாம் ஏன்னா லிஸ்ட் பண்ண காயினே வந்து நிறையா வந்து கம்மியான ரேட்டில் நிறையா காயினு இருக்குது ஏன்னா எக்ஸ்சேஞ்சு தான் வந்து கொஞ்சம் மாறுபடும் அந்த எக்ஸ்சேஞ்சை நம்ம தேடி பிடிச்சி வாங்கினா நல்லது அப்படி தான் வாங்கினோம் முடிஞ்ச அளவுக்கு யாரும் வந்து லிஸ்ட் பண்ணாமல் காயின்லாம் இன்வெஸ்ட் பண்ணாதீங்க அடுத்தது நம்ம சேனலில் வீடியோவுக்கு கீழே வந்து கமண்ட் வரும் அந்த கமெண்டில் வந்து சில பேர் வந்து டாட் இன் டாட் காம் அப்படின்ற மாதிரி கொடுப்பாங்க நம்ம வீடியோ பார்க்குறவங்க யாராவது போய்ட்டு அந்த டாட் காம் டாட் இன் சொல்லியது போல் ஏதாவது இருந்துச்சுன்னா யாராவது கமெண்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா அதை போய் தொட்டு பார்க்க வேணாம் ஏன்னா அது மூலியமாக உங்களுக்கு ப்ராப்ளம் வர்றதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது நான் முடிஞ்ச அளவுக்கு அது போல் கமெண்ட் பண்ணுறவங்கள ரிமூவ் பண்ணி விட்டுட்டு தான் வரேன் டாட் காம் டாட் இன் சொல்லியது போல் ஏதாவது வெப்சைட்டு கொண்டு வந்து வைக்கிறாங்கன்னா நான் வந்து அதை வந்து ரிமூவ் பண்ணி விட்டுட்டு தான் வரேன் ஒருவேளை நான் அதை வந்து டெலீட் பண்ணாமல் விட்டுருந்து அது வந்து வீடியோ கீழே இருந்துச்சுன்னா நீங்கள் யாரும் அது போல் வந்து நம்ம ஃப்ரெண்ட்ஸுங்களும் சரி இந்த வீடியோ பார்க்குறவங்களும் பார்க்க அதாவது பார்த்துட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களும் சொல்லுங்கள் இந்த வீடியோன்னு கிடையாது இதுபோல் யூடியூப்பில் வர வீடியோவில் இதில் வந்தீங்கன்னா இவ்வளோ உத்தரம் பார்க்கலாம் அதாவது இவ்வளோ பணம் சம்பாதிக்கலாம் இல்லை இவ்வளோ கா இவ்வளோ காசு ஃப்ரீயாக தரோம் அப்படின்ற மாதிரிலாம் நான் சரி சொல்லுவாங்க அதை நம்பி வந்து அந்த லிங்க்லாம் வச்சு யாரும் உள்ள போக வேணாம் அது வந்து பின்னாடி பின்விளை அதிகமாக தரும் அதனால் கவனமாக இருங்க அடுத்தது ஃப்ரீயாக காயின் கொடுத்துக்கிறாங்க அப்படின்னா ஃப்ரீயாக காயின் கொடுத்தாங்கன்னா அது பிற்பாடு அந்த காயின் வந்த பிற்பாடு உங்களுக்கு வந்து நிறையா மெசேஜ் வந்துட்டு இருக்கோம் அந்த மெசேஜ்லாம் லிங்க் வரும் அந்த லிங்க் உள்ளலாம் யாரும் போக வேணாம் இப்போ ஒருத்தவங்க வந்து நமக்கு ஃப்ரீயாக காயின் தராங்கன்னா இது ரெண்டே காரணத்துக்காக தான் தருவாங்க உண்மையாகவே காயின் தராங்கன்னா அவங்களுடைய எக்ஸ்சேஞ்சு வந்து லான்ச் ஆகுது அப்படின்னா காயின் தருவாங்க அப்படிலாம் உண்மையாகவே வந்து ஒரு காயின் ப்ரொமோட் பண்ண போகிறாங்க ஒரு காயினை வந்து டெவலப் கொண்டு போகணும் அப்படின்றதுக்காக கூட கொஞ்சம் ஃப்ரீயாக காயின் தருவாங்க அப்படி தான் செய்வாங்க ஆனால் சில பேர் என்ன பண்ணுறாங்க அதை யூஸ் பண்ணி ஃப்ரீயாக நிறையா காயின் கொடுக்குற மாதிரி கொடுத்து அது விற்பனை வந்து உள்ளே போன பிற்பாடு நிறைய லிங்க் அனுப்பிச்சி அந்த லிங்க்லேருந்து நம்ம உள்ளே போனால் ஏதாவது வந்து ஃபேக் பண்ணுற மாதிரி நிறையா விஷயம்லாம் நடக்குது அதனால் முதல்ல கவனமாக இருந்துக்கோங்க ஒன்று செய்ய போகிறேன்னா ஒரு நல்ல தெரிஞ்சவங்கள்ட்ட விசாரிக்காமல் எந்த காரணத்தை கொண்டும் முழுக்க முழுக்க உள்ளே இறங்காதீங்க அது வந்து நான் சொல்கிற ஒரு வேண்டுகோள் ஏன்னு பார்த்தீங்கன்னா உள்ளே போன பிற்பாடு பிரச்சனையில் போய் மாட்டின பிற்பாடு ஒன்றும் செய்ய முடியாது அதுக்கு சொல்கிறேன் அடுத்தது நம்ம ஃப்ரெண்ட்ஸு ஒருத்தவங்க கேட்டிருக்காங்க பெரிய காயினில் இன்வெஸ்ட் பண்ணலாமா அப்படின்னு சொல்லி நான் எல்லா வீடியோலேயும் சொல்லியிருக்கேன் அடிக்கடி குட்டி குட்டி காயினில் இன்வெஸ்ட் பண்ணுங்கள் அப்படின்னு பெரிய காயினில் இன்வெஸ்ட் பண்ணுறது வந்து ரொம்ப பெரிய ஆபத்து காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஆபத்துன்றதை விட நமக்கு பெரிய ப்ராஃபிட் கிடைக்காது நான் ஏற்கனவே ஒரு வீடியோலேயே சொல்லியிருக்கேன் பத்து லட்ச ரூபா ஒரு காயின் போகுதுன்னா நீங்கள் வந்து ஒரு லட்ச ரூபா போடுறீங்கன்னா அப்போ வந்து அந்த காயின் டபுள் ஆகணும் இருபது லட்சம் வந்தால் தான் உங்களுடைய ஒரு லட்சம் வந்து டபுள் ஆகும் அதே குட்டி காயினில் இன்வெஸ்ட் பண்ணிங்கன்னால் ஒரு லட்சம் காயின் இன்வெஸ்ட் பண்ணுறீங்க ஒரு லட்ச ரூபா போடுறீங்க ஒரு லட்சம் காயின் போடுறீங்க அப்போ அந்த காயின் வந்து ஒரு ரூபா போகணும்னு அவசியம் இல்லை அது கூட வந்து ஒரு ஐம்பது ரூபா சேர்னாவும் உங்களுக்கு வந்து பெரிய ப்ராஃபிட் தான் புரியுதுங்களா ரெண்டு ரூபாய் அதாவது ஒரு காயின் வந்து ஈஸியாக போயிடும் ஒரு பால் இருக்கலாம் ஒரு காயின் வந்து ஒரு ஒரு வருஷத்தில் ரெண்டு வருஷத்தில் வந்து ரெண்டு ரூபா போயிடும் ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன் அப்போ வந்து அதுக்கும் கம்மியாகவும் இருக்கும் ஒரு ரூபாய்க்கு கீழவும் காயின் கம்மியாக இருக்குது அதெல்லாம் பார்த்து நீங்கள் வாங்கலாம் அப்போ அப்படி வாங்குறப்ப இன்னும் உங்களுக்கு ப்ராஃபிட் அதிகமாக கிடைக்கும் பெரிய காயினில் போட்டு பெரிய தொகையை இன்வெஸ்ட் பண்ணி காலத்தை வினா விரையமாக்காத சின்ன காயினில் போட்டு நீங்கள் லாபத்தை வந்து உடனே எடுக்க முடியும் அடுத்தது இன்னொரு முக்கியமான விஷயம் நம்ம சேனலில் எல்லா வீடியோவுமே வந்து போடும்போது ஒரு தகவல் முக்கியமாக சொல்லுவோம் என்னென்னா நீங்கள் போடுறது லாபம் நஷ்டம் மட்டும் உங்களே தான் சாரும் இது வந்து சேனலோ இல்லை வீடியோ போடுறவங்களோ பொறுப்பு இல்லை அப்படின்னு சொல்லி சொல்லியிருப்பேன் அது எதுக்காகன்னு சொல்லி ஒரு நண்பர் கேட்டார் எதுக்காகன்னா நான் வந்து உங்களை வந்து காயின் போடுங்க இதில் இன்வெஸ்ட் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி கட்டாயம்லாம் படுத்தவே இல்லை இது போல் இருக்குது இன்வெஸ்ட் பண்ணுறவங்க பண்ணுங்கள் அது அவங்களுடைய விருப்பம் அப்படின்ற மாதிரி தான் சொல்லிட்டு வருவோம் காரணம் ஏன்னா முழுக்க முழுக்க லாபம் நஷ்டம் அது உங்களை தான் சாரம் அது மட்டும் இல்லை ஏன்னா கிரிப்டோ கரன்சியை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் ரிஸ்க் இருக்குது ஏன்னா சடனாக போட்டு இப்போ ப பத்தாயிரூவா போடுறீங்க அப்படின்னா பத்தாயிரரூவா இருக்குது அந்த காயின்னா சடனாக போட்டு அது ஐயாயிரத்து கூட வரும் அப்போ நிறைய பேர் பயப்படுவாங்க பதட்டப்படுவாங்க கிரிப்டோ கரன்சியில் பொறுமை இருக்கணும் காயின் ரேட் குறையுதுன்றதுக்காக பதட்டப்படக்கூடாது பயப்படக்கூடாது அப்போ பொறுமையாக இருந்தால் கண்டிப்பாக இந்த மாதம் குறைஞ்சி போச்சுன்னா அடுத்து ஒரு ரெண்டு மாதத்தில் கண்டிப்பாக நீங்கள் போட்டதை விட கொஞ்சம் மேலே போயிடும் அப்போ விற்றுட்டு வெளியில் வந்துடலாம் இதுதான் வந்து நான் எல்லா விடாலையும் சொல்கிறது அதனால் உங்களுக்கு இன்வெஸ்ட் பண்ண விருப்பம் இருந்தால் இன்வெஸ்ட் பண்ணுங்கள் உங்களுடைய விருப்பம்தான் இது வந்து நான் யாருக்கும் இது வரைக்கும் கட்டாயப்படுத்துதுன்றே கிடையாது நீங்கள் வந்து இதில் இன்வெஸ்ட் பண்ணுங்கள் கிரிப்டோ கரன்சியில் அப்படின்னு சொல்லி இது வரைக்கும் சொன்னது கிடையாது இதுபோல் ஒரு தகவல் இருக்குது இது போல் ஒரு விஷயம் இருக்குது விருப்பம் இருக்கிறவங்க செஞ்சுக்கோங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டுருக்கேன் சரிங்களா சரிங்க ஃப்ரெண்ட்ஸ் அந்த காயினை பற்றி பார்த்துடலாம் அடுத்த வீடியோ இல்லைன்னு மேலே சில தகவலாம் பார்க்கலாம் இப்போ இந்த காயின் பேர் பார்த்தீங்கன்னா லூனா அதாவது இந்த காயின் பற்றி காயின் பேர் வந்து டெர்ரான்னு சொல்லுவாங்க ஆனால் இதுக்கு வந்து ஷார்ட் நேம்னு பார்த்தீங்கன்னா லூனான்னு சொல்லுவாங்க இந்த காயின் வந்து பல எக்ஸ்சேஞ்சில் இருக்குது பினான்ஸில் இருக்குது நமக்கு காயின் வாங்குறதுக்கு முன்னாடி எந்தெந்த எக்ஸ்சேஞ்சில் இருக்குதுன்னு அதையும் பார்க்கணும் அதுதான் முக்கியம் இது நிறைய எக்ஸ்சேஞ்சில் இருக்குது பிரச்சனை கிடையாது நல்ல ஆகிட்டு ஆகிட்டுருக்க காயின் தான் வேணுன்றவங்க வாங்கிக்கோங்க அதிகமாக நான் வழக்கமாக சொல்கிறது தான் காசு அதிகமாக இருந்துச்சுன்னா ஒரு ஐயாயிரத்துக்கு அஞ்சு காயின் இப்போ ஒரு நாலு காயின் கிடைக்கும் ஒரு காயின் வந்தீங்கன்னா ஆயிரத்தி முந்நூற்றி முப்பத்தாறு ரூபா இருக்குது இந்தியன் காசில் டாலரில் பார்த்தீங்கன்னா பதினெட்டு செல்ற இருக்குது அப்போ நீங்கள் வேணும்னு நினச்சிங்கன்னா ஒரு நாலு காயின் அஞ்சு காயின் வாங்கி வச்சுக்கோங்க காசு அதிகமாக இருக்கிறவங்க இல்லை நான் போட்டு அன்னை அன்றைக்கே ட்ரேட் பண்ணுற மாதிரி இருக்கிற மாதிரினா அதுக்கு நீங்கள் எக்ஸ்சேஞ்ச் ஓப்பன் பண்ணிக்கோங்க எக்ஸ்சேஞ்ச் ஓப்பன் பண்ணிவிட்டு உங்களால் முடிஞ்ச தொகையை இன்வெஸ்ட் பண்ணி அப்பப்போ போட்டு லாபத்தை எடுத்துக்கிட்டு இல்லை ப்ராஃபிட் எடுத்துகிட்டு வெளியில் வந்துடுங்க அதுதான் உங்களுக்கு சேஃப்டி இல்லை ஹோல்ட் பண்ணி வைக்கிறவங்க ஹோல்ட் பண்ணி வைக்கலாம் ஹோல்ட் பண்ணி வைக்கிறவங்க எப்பவுமே நான் சொல்கிறது என்னென்னா பெரிய தொகையில் இன்வெஸ்ட் பண்ணுறதை விட இப்போ நீங்கள் ஐயாயிரூவா அந்த கா இதில் போடுறதை விட வேறு இதில் இன்னும் சின்ன காயினில் பார்த்து போடுறது ரொம்ப நல்லது அப்படிதான் நான் சொல்லுவேன் அடுத்தது உங்களுக்கு சின்ன காயினை பற்றி சம்மந்தமாக ஏதாவது தகவல் தேவைன்னா கண்டிப்பாக பர்சனலாக வேணும்னா கான்டெக்ட் பண்ணுங்கள் அப்படி இல்லைன்னா உங்களுக்கு தேவான்றத கமனில் கேட்டாலும் சொல்லுவேன் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கேன் நினைக்கிறேன் அந்த தகவலெலாம் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம வீடியோக்கு ஒரு லைக் போட்டுவிட்டு நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசுன்னா நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் ஒரு பெல் பட்டன் அடுத்து விட்டுருக்கீங்கன்னா ஆளுண்டு நோட்டிஃபிகேஷன் வரும் அதையும் கொஞ்சம் நம்மளுக்கு பண்ணிவிடுங்க அப்போ தான் நாங்கள் போகிறோம் அத்தனை வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்து சேரும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இருந்தால் அள்ளிக்கொடு இல்லையால் மற்றவருக்கு கொடு மீண்டும் அடுத்து ஒரு நல்ல வீடியோவில் சந்திப்போம்